ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்மெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 25, 24 கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். Question number 25. Two regression equations are x minus 9y is equal to minus 288, x minus 4y is equal to minus 38. Then the correlation coefficient is option A 2 by 3, option B 3 by 2, option C 1 by 9, option D 4. இந்த question PGTRB exam 2017 batchல கேட்டிருக்காங்க. இந்த questionோட answer option A 2 by 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். கொஷின் நம்பர் 25ல நம்மளுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய் இன்ட்டு பி ஒய் எக்ஸ்ன்றது. ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுக்காம ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம வந்து அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 9y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 288. அப்போ மைனஸ் 9y மட்டும் லெஃப்ட் சைடு வச்சிங்க. மைனஸ் 9y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 288 மைனஸ் எக்ஸ். அப்போ 9y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 288. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நம்ம, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 9 ப்ளஸ் 288 டிவைடட் பை 9. இதை வந்து y ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எழுதும்போது. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 38. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4y மைனஸ் 38ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதில் வர்ற கோஎஃபிஷியன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாக இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பி ஒய் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவேஷனில் பாருங்கள், ஒய் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கான, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு பி ஒய் எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதும்போது ஒய் எக்ஸ் போடணும். அதே எக்ஸ் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம போடும்போது அதை என்னென்னு எழுதுவோம், எக்ஸ் ஒய்ன்னு எழுதுவோம். ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா ஒய் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பி ஒய் எக்ஸ், அதே எக்ஸ் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பி எக்ஸ் ஒய். அந்த கோஎஃபிஷியன்ட்டு இப்போ பி ஒய் எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும், இப்போ 1/9. இப்போ 1/9 வந்துருச்சு. அடுத்தது பி எக்ஸ் ஒய்ன்றது 4ன்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய் இன்ட்டு பி ஒய் எக்ஸ்ன்னு. அப்போ 4 × 1/9, அப்போ 4/9ன்னு கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயருக்கு 4/9 அப்படின்னா, ஆர் ஸ்கொயருக்கு 4/9னாக்க ஆருக்கு என்னென்னு எழுதலாம் நம்ம, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9னாக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு நம்ம என்னன்னு கிடச்சிரும், நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிரும், 2ன்னு கிடச்சிரும். அதே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9க்கு வந்து 3ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/3ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆறுன்றது நம்மளுக்கு இங்கே 2/3. 2/3 எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஏவில் இருக்குது. 2/3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். எப்பயுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் ஒய் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவேஷன் தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒய் ஈக்குவேஷன்லேருந்து பிஒய் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து பிஎக்ஸ்ஒய் கோஎஃபிஷியன்ட்டு போட்டோம்னா இந்த ஃபார்முலா போட்டுடலாம். ஆர் ஸ்கொயருக்கு பிஎக்ஸ்ஒய் இன்ட்டு பிஒய் எக்ஸ் போட்டோம்னாலே கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். கொஷின் நம்பர் 26. இஃப் தி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் மார்க்ஸ் இன் டூ சப்ஜெக்ட்ஸ் ஃபார் ஏ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 0.6 அண்ட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிஃபரன்சஸ் இன் தி ரேங்க்ஸ் இஸ் 66, வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி குரூப்? ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 8. இந்த கொஷின் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 17 பேட்ச்சில் கேட்டிருக்காங்க.
இப்போ இந்த கொஷனில் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ரேங்க் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 0.6 கொடுத்துருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ரேங்க்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 66. இந்த ரெண்டு க்ளூவையும் வச்சு நம்மளுக்கு ரேங்க் காரலேஷன் ஃபார்முலா போடலாம். ரேங்க் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் அந்த ஃபார்முலாவை போட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த என் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஷனில் நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஷனில் கொடுத்துருக்குற க்ளூ சொன்னேன் இல்லையா, என்னன்னு சொன்னே நான் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 0.6. ஸோ நம்மளுக்கு என்ன ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டை ஃபார்முலா தெரியும். ரோ இஸ் ஈக்குவல் டு 1 - 6 இன்டூ சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என் இன்டூ என் ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் நம்மளுக்கு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு 0.6 கொடுத்துருக்காங்க. அப்போ ரோ வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.6. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஸ். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஐடியா படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா சம்மேஷன் டி ஸ்கொயர் வேல்யூ தான். அப்போ சம்மேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. என்ன ஆன்சர், 66ன்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ்ன்றது நம்மளுக்கு இங்கே என்ன வந்துருச்சு, 66ன்றது போட்டோம். இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ரோன்றது 0.6ன்றது தெரியும். ரோவுக்கு 0.6 அண்ட் சமேஷன் டி ஸ்கொயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சமேஷன் டி ஸ்கொயர் டிஃபரன்ஸ் ஸ்கொயர்ஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ன்றது 66. அப்போ உடனே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த குரூப் கேட்டிருக்காங்க. அப்போ என்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0.6 இஸ் ஈக்குவல் டு 1 - 1 - 6 இன்டூ 66 டிவைட் பை என் இன்டூ என் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். 6 - 66ன்றது எப்படி வந்துடும், 396 வந்துடும். என் இன்டூ என் ஸ்கொயர் மைனஸ் 1. இது இந்த சைடு போச்சு அப்படின்னா 1 - 0.6 போட்டுக்கலாம். 1 - 0.6ன்றது 0.4. இப்போ என் இன்டி என் ஸ்கொயர் மைனஸ் 1 தவிர மீதி எல்லாமே ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன். என் இன்டி என் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 396 டிவைடட் பை என்னன்னு வந்துடும், 0.4 கிடைக்கும். இப்போ 0.4 396 டிவைடட் பை 0.4 நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு மேலே கிணி 10 மல்டிப்ளை பண்ணி அப்புறம் கூட கேன்சல் பண்ணலாம். இல்லைனாக்க அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா கூட ஆன்சர் 990 ஆன்சர் கிடைக்கும். 990 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 10 - 99 பிரிச்சுக்கலாம். 99 10 - 10² - 1 பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, ரைட் சைடில் 10 - 10² - 1. இந்த மாதிரியும் போடலாம். இல்லைனாக்கா உங்களுக்கு அந்த ஆன்சரை நீங்கள் டைரெக்டாக என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 990 போட்டு அதை வச்சும் எலிமினேட் பண்ணி ஈக்குவேஷனாக எலிமினேட் பண்ணி நீங்கள் போடலாம். இப்போ இது ஈஸியான ப்ரொசீஜர்ன்றதுனால இந்த மெத்தட் நான் போட்டிருக்கேன். என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைட்லேயும் அதே பேட்டர்னில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்னுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், 10ன்ற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்ன்றது 10. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்க 10 இந்த குரூப்ன்றது தான் ஐடியா. ஸோ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 27. லெட் எக்ஸ் பி ஏ நார்மல் ரேண்டம் வேரியபிள் வித் பேராமீட்டர்ஸ் மியோ அண்ட் சிக்மா. இஃப் எம்எக்ஸ் ஆஃப் டி டினோட் தி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், தென் எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி டிவைடட் பை எம்எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ மியூ பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி, ஆப்ஷன் பி மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர், ஆப்ஷன் சி மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர், ஆப்ஷன் டி மியூ டி பிளஸ் 2σ² டி ஸ்கொயர். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்சில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ மியூ பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றது இப்போ பார்க்கலாம். எக்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேண்டம் வேரியபிள். ஸோ எக்ஸ் நார்மல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னாக்கா அதோட பேராமீட்டர்ஸ் மியூ அண்ட் சிக்மான்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்எக்ஸ் ஆஃப் டீன்றது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா என்ன வரும், இ பவர் மியூ டி
என்ன ஃபார்முலான்னா இ பவர் மியூ டி இன்டூ இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை டூன்றது தான் நம்மளுக்கான மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டின்றது டெரிவேட்டிவ் ஆஃப் எம்எக்ஸ் ஆஃப் டி. அப்போ டி பை டிடி ஆஃப் எம்எக்ஸ் ஆஃப் டின்றது தான் நம்மளுக்கான எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி. அப்போ டி பை டிடி ஆஃப் எம்எக்ஸ் ஆஃப் டினா டி பை டிடி ஆஃப் இ பவர் மியூ டி இன்டூ இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டூன்ற ஆன்சர். இப்போ இது யூவி ஃபார்முலா மாதிரி இருக்கு, நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. எப்படி எழுதலாம் ஃபார்முலாவை? டி பை அதாவது டி பை டிடி ஆஃப் யூவின்னு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் நம்ம? யூ வி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். அதாவது யூவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அடுத்தது வியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இங்கே பொறுத்த வரைக்கும் யூன்றது நம்மளுக்கு இந்த வேல்யூ அப்படி இந்த யூன்றது இதை எடுத்திருக்காங்க, இது யூ அண்டு வின்றது இ பவர் மியூட்டி. அப்போ இது யூ வி டேஷ் யூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அண்டு வியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வேணாலும் நீங்கள் யூவி சூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கரெக்டு. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ்னாக்க யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இ பவர் 1/2 சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வின்றது நம்மளுக்கு இங்கே என்ன? இ பவர் மியூட்டி. இ பவர் மியூட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மியூட்டின்னே கிடைக்கும். திருப்பி மியூட்டியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மியூ கிடைக்கும். அப்போ மியூ இன்ட்டு இ பவர் மியூட்டி. அடுத்ததுல எதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்? இ பவர் மியூட்டியை ஃபிக்ஸராக வச்சுக்கலாம். இப்போ இ பவர் 1/2 சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் இ பவர் வேல்யூ எல்லாமே அதே வரும். திருப்பி பவரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். பவரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை பண்ணும்போது 2t வரும். 2t டிவைடட் பை ஒரு 2 இருக்குது, அந்த 2 இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குது நம்மளுக்கு? காமனாக இருக்கிறது இ பவர் மியூ டி இன்ட்டு இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்றது காமனாக இருக்குது. அப்போ மியூ ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டீன்றது உள்ளே வந்துடும். இப்போ இது எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டேன். எம்எக்ஸ் ஆஃப் டியும் போட்டாச்சு அண்ட் டெரிவேட்டிவ் எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டியும் போட்டோம். இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? கொஷனில் எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி டிவைடட் பை எம்எக்ஸ் ஆஃப் டி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டிக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை எழுதிக்கலாம். மேலே எம்எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்ததை கீழே எழுதிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குது? இ பவர் மியூ டி இன்ட்டு இ பவர் 1/2 சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுக்கும்போது உள்ளே வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? மியூ ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டி இருக்குது. கீழே வந்து அதே டேர்ம் வந்திருக்கு. அப்போ கீழே அந்த டேர்ம் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது மீதி எது மட்டும்தான் வரும் நம்மளுக்கு? மியூ ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டி மட்டும் கிடைக்கும். மியூ ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டின்றது எந்த ஆப்ஷனில் இருக்குது நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ மியூ ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 28. ஏ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 500 ஆப்பிள்ஸ் வாஸ் டேக்கன் ஃப்ரம் ஏ லார்ஜ் கன்சைன்மெண்ட் அண்ட் 65 வேர் ஃபவுண்ட் டு பி பேட். தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஒன்ஸ் இன் ஏ சாம்பிள் ஆஃப் this size is option A 0.113, option B 0.340, option C 0.015, option D 0.300. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRB exam 2017 batch ல கேட்டிருக்காங்க. இந்த questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 sample apples இருக்கு, அதுலேருந்து 65 வந்து நம்மளுக்கு பேட் ஆப்பிள்ஸா இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூவில் நம்ம ஃபார்முலா போட்டு போட்டோம்னா ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் சி 0.015ன்றது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு சாம்பிள் எத்தனை ஆப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? 500 ஆப்பிள்ஸ். அப்போ அதுதான் நம்மளுக்கான சாம்பிள் சைஸ். அப்போ சாம்பிள் சைஸு என்னன்றது 500 எடுக்கலாம். எத்தனை வந்து பேட் ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸு 65, அதே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சைஸ் வந்து சாம்பிள் சைஸு டோட்டல் ஆப்பிள்ஸு, அதில் பேட் ஆப்பிள்ஸுன்றது தான் நம்மளுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் இன் தி சாம்பிள் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரேஷியோ எடுக்கணும்.
அப்ப ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் மட்டும் நாங்க 65 அவுட் ஆஃப் 500, அப்ப 65 டிவைடட் பை 500 போட்டுட்டீங்கன்னா ஆன்சர் என்னன்னு வரும் நம்மளுக்கு 0.13 கிடைக்கும். இது வந்து பேட் ஆப்பிள்ஸ்க்கு ப்ரொபோர்ஷன். இப்ப நம்ம க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா 0.13 எழுதிடலாம். பட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் கேட்டதுனால இப்ப ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ்க்கான வேல்யூ 0.13 அப்படின்னா குட் ஆப்பிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் அந்த பேட் ஆப்பிள்ஸ்க்கான ப்ரொபோர்ஷனை மைனஸ் பண்ணணும். அப்ப 1 மைனஸ் பின் போட்டுட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் 0.13 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.13ன்றது 0.87. இப்ப ஸ்டாண்டர்ட் எரரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ் இன் சாம்பிள்ஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ்க்கு நம்ம பீன் நொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூ டிவைடட் பை என், பீன்றது பேட் ஆப்பிள்ஸ்க்கு அண்ட் கியூன்றது குட் ஆப்பிள்ஸ் அதோட ஆப்போசிட் இஸ் டிவைடட் பை என்ன்றது டோட்டல் சாம்பிள் சைஸ். ஸோ 0.13 இன்டூ 0.87 டிவைடட் பை 500க்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0.1131 கிடைக்கும் டிவைடட் பை 500. இப்போ 0.1131 டிவைடட் பை 500க்கு 0.000226ன்றது கிடைக்கும். இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஆன்சர் 0.015ன்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 0.015ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 29. ஏ பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் 10 டிஸ்க் ஆஃப் ரேடியை 1, 2, 9, 10 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் தி ஏரியா இன் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆஃப் யர் டிஸ்க் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் திஸ் பாக்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ 77 பை, ஆப்ஷன் பி 38.5 பை, ஆப்ஷன் சி 19.25 பை, ஆப்ஷன் டி 11 பை. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து 10 டிஸ்க் இருக்கு, அது ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 ரேடியஸ் 2 ரேடியஸ் 10 ரேடியஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்க் இருக்குது. இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் தி ஏரியா ஆஃப் ஏ டிஸ்க் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்க்கு வித் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், நம்மளுக்கு ஏரியாவோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இந்த ஐடியாவை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி போடும்போது ஆப்ஷன் பி இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்தது என்பதை இப்போ பார்க்கலாம். இப்போ பாக்ஸில் எத்தனை டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 10 டிஸ்க். எத்தனை ரேடியஸ் இருக்கிற மாதிரி 1 to 10 ரேடியஸ். அப்போ 1 ரேடியஸ் இருக்கிற டிஸ்க்குக்கான ஏரியா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும் டிஸ்கோட அந்த ஃபார்முலா சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுக்கு பை ஆர் ஸ்கொயர். இப்போ ரேடியஸ் 1 போடும்போது பை இன்ட்டு 1 ஸ்கொயர், 2 ரேடியஸ் போடும்போது பை இன்ட்டு 2 ஸ்கொயர், 3 ரேடியஸ் போடும்போது பை இன்ட்டு 3 ஸ்கொயர். அந்த மாதிரி போடும்போது ஏ வேல்யூஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பை அப்புறம் 2 போடும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு பை, பை ஆர் ஸ்கொயரில் 3 போடும்போது 9 பை, பை ஆர் ஸ்கொயரில் 4 போடும்போது 16 பை, பை ஆர் ஸ்கொயரில் 10 போடும்போது பை 10 100 பைன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஏ வேல்யூஸ் எல்லாம் நம்ம போட்டோம். பி ஆஃப் ஏன்றது என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு டிஸ்க்கும் இப்போ இப்போ ஒன்று கிடைக்கும், இந்த ஒரு ஒரு டிஸ்க்கும் நம்ம செலக்ட் பண்ணும்போது எத்தனை சான்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 ரேடியஸ் இருக்கிறத சூஸ் பண்ணோம்னா டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை இருக்குது, 10 டிஸ்க் இருக்குது. அப்போ 10 டிஸ்கில் 1 சூஸ் பண்ணோம் அப்படின்னா 1/10. அப்போ எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும், 1/10, 1/10, 1/10ன்றது. இப்போ இந்த பாக்ஸை நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிப்போம், எக்ஸ் வேல்யூ எல்லாத்துக்குமே நம்ம பி ஆஃப் எக்ஸ் போட்டோம். இப்போ நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ எல்லாத்துக்கும் பி ஆஃப் எக்ஸ் போட்டாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்குன்றதுனால 1/10ன்னு வந்துடும். இப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கு நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா வந்து எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். நம்ம நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னு வரும். இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ஐ இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ஐன்னு வரும். இங்கே வந்து ஐஎஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எத்தனை வருது, 1 to 10 வரைக்கும் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூனாக்க நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு
ஃபர்ஸ்ட் வேல்யூனாக்க எப்படி கிடைக்கும், 1 pi into 1/10. இந்த இதில் நான் 1 போட்டு காமிக்கிறேன். பை இன்ட்டு இந்த இதில் ஒன்று ஒன்றா குரூப் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ், X1 இன்ட்டு X2 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இதே மாதிரி X3 இன்ட்டு பி ஆஃப் X3, X10 இன்ட்டு பி ஆஃப் X10. அப்போ இங்கே வந்து எத்தனை டேர்ம் இருக்கு, 1 to 10 டிஸ்க்ன்றதுனால எப்படி வரும், பை இன்ட்டு 1/10. அடுத்தது 4 pi into 1/10 பிளஸ் எக்ஸெட்ரா 100 pi into 1/10 வரும். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் பை ஆர் ஸ்கொயர்னு. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் வரும். மீதி எல்லாம் 1/10 pi காமனாக இருக்கும். அப்போ உள்ளே வந்து காமனாக இருக்கிறத தவிர மீதி இருக்கிறத உள்ளே போட்டோம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர்னு வரும். ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, 1 பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் பிளஸ் 1 இன்ட்டு 2n+1 டிவைடட் பை 6. இப்போ என்னுக்கு பதில் இங்கே வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு 10 கொடுத்துருக்கறதுனால என் இருக்கிறதுல நம்ம 10 போட்டுக்கலாம். அப்போ 10 into 10+1 11. அடுத்தது 2n+1னாக்க என்னுக்கு 10 போடும்போது 20+1 21. அப்போ 10 into 11 into 21 by 6 போட்டுக்கலாம். இப்போ போடும்போது இதில் கேன்சல் பண்ணலாம். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், 3 2 6, அப்போ 5a. திருப்பி 3 இதை கேன்சல் பண்ணும்போது 21 கேன்சல் பண்ணும்போது 7. இப்போ 7 into 5 into 11னாக்க என்ன ஆன்சர் கிடைச்சிடும் நம்மளுக்கு, 385 கிடைக்கும். இந்த மூணத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 385 ஆன்சர் கிடைக்கும். இப்போ 385 இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது இது 5 கேன்சல் பண்ணும்போது இது 2, இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 77 கிடைக்கும். இப்போ 77 pi/2 கிடைக்கும். 77 pi/2ன்றது எப்படி எழுதிக்கலாம், நம்ம வந்து 38.5 pi எழுதிக்கலாம். இப்போ 38.5 pi தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இ ஆஃப் ஏ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 38.5 pi கரெக்ட் ஆன்சர். பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.